cloud platforms la மொத்தம் 3 இருக்கு Infrastructure as a Service, Platform as a Service, Software as a Service. இந்த வீடியோல இந்த மூணுத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம பாப்போம். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரன்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுவோம். இன்ஜினியரிங் கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு டேபிள்ஸ், சேர்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், வர்க்கர்ஸ் சோ அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாமே டேபிள் வச்சிட்டு டெஸ்டிங், குக்கிங் எல்லாம் பண்ணி லாஸ்ட்டா வந்து ஒரு ஃபுட் வந்து நம்ம டெலிவர் பண்ணுவோம். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட ஓன் ரெஸ்டாரண்ட்னா நம்ம பில்டிங்ல இருந்து டேபிள் சேர்ல இருந்து ஆளுங்கள்ல இருந்து லாஸ்ட்டா அவுட்புட் வரைக்கும் நம்ம தான் எல்லாத்தையுமே இங்க பார்க்க போறோம். சேம். இப்போ என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துட்றாங்க கிளவுட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பில்டிங் ஏற்கனவே இருக்கு, ரெண்டல் போறேன் இல்லை லீஸுக்கு நான் போறேன். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கு, நான் பில்ட் பண்ண தேவையில்லை. அப்போ நான் என்னென்ன வாங்கணும்? நான் வந்து டேபிள், சேர்ஸு, டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே, குக்கிங் டூல்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஃபுட்டு, இதை மட்டும் தான் நான் பார்க்கணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லும் போது அவங்க நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான என்வாயர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்தது பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னா இந்த டைம் அவங்க கிச்சன்ஸ் ஐட்டமும் கொடுத்துட்றாங்க, டேபிள் சேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட வேலை என்ன? ஒன்லி டு டூ தி டெஸ்டிங் அண்ட் குக்கிங் அண்ட் ப்ரொடியூஸ் தி அவுட்புட். இதுதான் நம்மளோட வேலை. இதான் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். இப்ப சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லாமே அவங்களே குக் பண்ணிடுறாங்க, அவங்க ஃபுட்டு மட்டும் கொடுத்தாங்க. இந்த ஃபுட்டை நம்ம வந்து வேணுமா காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், தட்ஸ் இட். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நம்ம எந்த வேலையும் பண்ணவே தேவையில்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் பிளாட்ஃபார்ம் பிளஸ் எஸ்ஏஎஸ் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்டா நம்ம பணத்தை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி சாப்பிட்ற மட்டும் வேலை தான் நம்ம வேலை. இதுதான் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஸோ இது அப்படியே வந்து நம்ம வந்து சர்வர் சைடில் பார்ப்போம். ஆன் ப்ரீமிசஸ் சொன்னால் நம்ம இடத்துல என்ன இருக்கு? அப்போ நம்ம வந்து ஓன் சர்வர்ஸ் வச்சிருக்கிறோம். அதில் கிளவுடு, ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், நிறைய சர்வர், நெட்வொர்க்கிங் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஓஎஸ் போட்டிருக்கோம். ஓஎஸ்க்கு அப்புறம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், டெவலப்மெண்ட் டூல்ஸ் வச்சுக்கோம். லாஸ்டா அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்றோம். இது எல்லாமே நம்ம ஆஃபீஸ்ல, நம்ம என்வரன்மெண்ட்ல எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்றோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த 4 காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மிடில்வேர், ரன் டைம், டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வேற இது லைக் மிடில்வேர்னா அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் ரோலை பிளே பண்ணும். ரன் டைம்னா என்ன, டேட்டா என்ன, அப்ளிகேஷன், இது 4 பத்தி என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மிடில்வேர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்னா ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இதுனா என்ன தெரியும்? சர்வர்ஸ், பிசிக்கல் சர்வீஸ். ஓஎஸ்னா என்ன தெரியும்? என்ன ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம், விண்டோஸா லினக்ஸா வாட் எவர். இதுக்கு மேல இருக்கிற 4 தான் நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். மிடில் வேர்ன்னு சொல்லும் போது அது ஒரு சாஃப்ட்வேர் தான். தட்ஸ் இஸ் பிட்வீன் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தி அப்ளிகேஷன்ஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அப்ளிகேஷன்ஸுக்கும் நடுவில் மிடில்வேர், அதுதான் வந்து கோஆர்டினேட், இன்டிகிரேட் பண்ணோம், வாங்கி இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறது. ரன் டைம்னு சொல்லும் போது உங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் எங்க இந்த நீங்க ரன் அந்த டெவலப் பண்ற அப்ளிகேஷன் எங்க ரன் ஆகும் அப்படின்றதா ரன் டைம். ஓகேவா? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேவா? எங்க ரன் ஆகுது, ஏன்னா மிடில் வேற தான் வந்து ஓஎஸ் கூடயும் அப்ளிகேஷன் கூட பண்ணி ரன் டைம் இங்க தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டேட்டான்னு சொல்லும் போது data refers to the raw facts, figures and information that is processed, stored and managed by software. இருக்கிற எல்லா டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்றது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கூடலாம் டேட்டால தான் இருக்கும். கடைசி அப்ளிகேஷன் சொல்லும் போது சிம்பிளி அது ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் சிம்பிளி சாஃப்ட்வேர். அப்ப ஆன் ப்ரீமிசஸ்ல இது எல்லாமே நம்ம தான் பாத்துக்கிறோம். ஸோ இப்ப ஆன் ப்ரீமிசஸ்னா என்ன? சர்வர்ஸ், ஓஎஸ், டெவலப்மெண்ட் டூல்ஸ், லாஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ Infrastructure as a service like either Microsoft or Azure or Google Cloud or AWS or the servers the servers infrastructure la adukku mele nama OS podano நம்ம டெவலப்மென்ட் டூல்ஸ் எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம். சேம் சொல்ற மாதிரி அவங்க உங்களுக்கு பில்டிங் கொடுத்துருவாங்க, மேலே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், டேபிள்ஸ், சேர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி நம்ம தான் ஃபுட் டெலிவரி பண்ணோம். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். இதே பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னா என்ன பண்ண போறோம்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் இதுவும் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. என்ன ஓஎஸும் கொடுத்துருவாங்க, மிடில் வேரும் கொடுத்துருவாங்க, ரன் டைமும் கொடுத்துருவாங்க. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன ஆகுது? ஏன்னா இந்த இடத்துல ஓஎஸ் கொடுத்துட்டாங்கன்னா மிடில்வேரோட ஃபங்க்ஷன் என்ன, ஓஎஸ்க்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும் பேசுறது. ரன் டைம் என்ன, எங்கே உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அப்போ பிளாட்ஃபார்மாக இதை கொடுத்துட்டோன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஜஸ்ட் வந்து என்னோட வேலை வந்து மேலே போயிட்டு குக்கிங் பண்ணுற வேலை தான், குக்கிங் பண்ணி சர்வ் பண்ண. அதாவது ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஏ டெஸ்டிங் ஒன்லி, தான் டெஸ்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் தி சாஃப்ட்வேர். அதான் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இது யார் யூஸ் பண்ணால், டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க. டெவலப்பர் வந்து அவங்க ஒரு சாஃப்ட்வேர் என்னாச்சு வந்து ரன் பண்ணி டெஸ்டிங் பண்ண அப்ளிகேஷன் பண்ணோன்னா அவங்க இது ஓஎஸோட இந்த பேக்கேஜ் எடுத்துப்பாங்க. ஏன்னா இது டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்துடுது, ப்ளஸ் ஓஎஸோட மிடில் டைம் அண்ட் ரன் டைம் வந்துடுது. கடைசியில் சாஃப்ட்வேர் அஸ் அப்ளிகேஷனை எல்லாமே மைக்ரோசாஃப்டோ எல்லா கிளவுட் கூகுளோ எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் வி ஆர் பே அஸ் கோ. ஓகேவா, நான் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் அஸ் எ சர்வீஸ், ஜிமெயிலும் நம்ம போயிட்டு லாகின் பண்ணி சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒன் டிரைவு, மைக்ரோசாஃப்ட் 365, இது எல்லாமே ஒரு சர்வீஸ் தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா டேட்டா சென்டர் இன் கிளவுட், பேக்கேஜ்னா டேட்டா சென்டர் ஐஏஎஸும் இருக்கும், பிளஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இன் தி கிளவுடு. சாஃப்ட்வேர்னா ஆல்ரெடி ஹோஸ்டட் அப்ளிகேஷன் ஆர் ஆப்ஸ் இன் தி கிளவுட் வேர் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்கிரைப் அண்ட் யூஸ் இட். அவ்வளவுதான். இப்போ பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ண பிளாட்ஃபார்ம் இருக்கும், நம்ம போயிட்டு டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம், டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெவலப்பர் டாஸ்கிங் என்னன்னா டு டெவலப் த அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் அண்ட் தி கோட். அது ரெடி ஆகிட்ட பிறகு அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு என்ன வேணும், அந்த சிஸ்டம் ஒன்று வேணும். அது .NET, Java, கண்டென்ட்ஸ் எல்லாமே அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் ப்ரீமிசஸ், இன்ஸ்டெட் ஆஃப் நம்மளே அந்த சர்வர்ஸ்லாம் வச்சு பில்ட் பண்ணுறது, ஓஎஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் சர்வர் வச்சுருக்கான், ஓஎஸ் வச்சுருக்கான், அதுக்கு மேலே போய் நம்ம ரன் பண்ண போகிறோம். அதுதான் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். எக்ஸாம்பிள் வந்து எலாஸ்டிக், பீன் ஸ்டாக், இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அது சாஃப்ட்வேர் இஸ் சர்வீஸ்னா என்ன, ஏற்கனவே எல்லாமே ஹோஸ்டட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், வி ஆர் கோ அண்ட் ரெடி டு யூஸ் இட். அவ்வளோதான். இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குது, ஒன் டிரைவ் இருக்குது, எல்லாமே அதுதான். ஓகேவா, ஸோ எதர் ஐஏஎஸோ இல்லை பிளாட்ஃபார்மோ இல்லை எஸ்ஏஎஸோ எல்லாமே கிளவுடில் தான் இருக்குது. நல்லா நான் சொல்லுவேன், எதுவுமே ஆன் ப்ரீமிசஸில் இல்லை. ஏன்னா அவன் பில்டிங்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து அவன் கிளவுடில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இல்லை, எல்லாமே நம்ம வந்து அந்த கிளவுடில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ எல்லா இது மூணுமே கிளவுடில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து AWSன்னு சொல்லலாம், கூகுள் கிளவுடு, மைக்ரோசாஃப்ட் அஜூர். ஏன்னா நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ், கிளவுட் மேனேஜர் எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் ஓஎஸை மட்டும் தான் போய் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஓஎஸோ ஏதோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அதான் விர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஐஏஎஸ்னா. பிளாட்ஃபார்ம்னா என்ன பண்ண போகிறோம், ஃபோக்கஸிங் ஆன் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். சிம்பிள், நீங்கள் வந்து ஜஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் பண்ணு. அப்போ அதுக்கு என்ன வேணும், எனக்கு PHP, சாஃப்ட்வேர்ஸ் நிறைய டெஸ்டிங், .NETலாம் வேணும். எல்லாமே கூகுள் ஆப் இன்ஜின் கொடுத்துறாங்க. இல்லை என்ன வெப்சைட் அந்த மாதிரி டெவலப் பண்ணி அந்த வேறு என்ன டெஸ்டிங் பண்ணணும்னா எலாஸ்டிக், பீன் ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. இங்கே நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் வச்சுருக்கேன். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் என்ன, சிம்பிள், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல கூகுள், OneDrive எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் தான். டிராபாக்ஸ், நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் போய் அப்லோட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம்ல, அதெல்லாம் டிராபாக்ஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், ஸோ என்னது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வெர்டிகல் ஆப்ஸ், சாஃப்ட்வேர் லைசன்சிங். ஸோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ண நான் சப்ஸ்கிரிப்ஷனோ பண்ண போகிறேன், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுதான் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஸோ ஃபார் எனி ட்ரைனிங் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். ஏன்னா Avaya கஸ்டமைஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை சிஸ்கோவாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸாக இருக்கட்டும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா 720, 721 பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் பூமிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ எதனாச்சும் ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு எதனாச்சும் கஸ்டமைஸ் ட்ரைனிங்கோ இல்லை 1-to-1 ட்ரைனிங்கோ எதனாச்சும் வேணால் ப்ளீஸ் ரீச்சஸ். Thank you. Subscribe பண்ணிக்கங்க. இல்லவே நிறைய videos நாங்க பண்ணுவோம். So நாங்க என்ன implementations-உம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய. So என்ன questions-ஓ என்னனால வந்து call பண்ணிக்கங்க. So training-உம் நாங்க 1-to-1 training, group training எல்லாமே எங்கள்ட்ட available இருக்கு. Thanks for watching this video.